கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபமே ஊழியத்தின் சார்பாக கிருபையின் சத்தியம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் அறிய முடியும். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களுக்கு செய்தவைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை தெரியப்படுத்தலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இது ஏதுவாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருப்பின் நீங்கள் தெரியில் காணும் இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போமா? பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறந்த இங்கே நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் கேட்கும்படியாய் நீர் கொடுத்துருக்கிற இந்த தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னோடு எங்களோடு பேசும் பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே எங்கள் நடத்துகிறவரே, நீர் என்னோடு எங்களோடு பேசி நடத்து. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நம்மால் முடியாததை அவர் செய்கிறார். முடியாததை செய்யும் தேவன் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9:15 நாம் என்று பார்ப்போம். இங்கே வேதம் சொல்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் ஒரு காரியம், தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு குறிப்பு இந்த வசனத்தில் இருக்கிறது. அது என்னவென்றால், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத ஈவுகளை நம்முடைய ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கின்றார். இன்னும் அருள்கிறவரா, அருளப்போகிறவரா இருக்கிறார். சொல்லி முடியாத ஈவுகள், ஈவுகள் என்று சொல்லும்போது அந்த ஈவுகள் என்ற வார்த்தைக்கு அன்பளிப்பு, கிஃப்ட் என்று அர்த்தம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அநேக ஈவுகளை கொடுத்திருக்கிறார், கிஃப்ட்டுகளை கொடுத்திருக்கிறார், இலவசமாக கொடுத்திருக்கிறார். சில திருமண வீடுகளுக்கு போகும்போது அவர்கள் சில பரிசுகளை கொடுப்பார்கள். சில பையில் கிஃப்ட் கொடுப்பார்கள். இதுபோல் தேவனாய் கர்த்தரும் கூட நமக்கு பல ஈவுகளை, அதாவது அன்பளிப்புகளை அல்லது வரங்களை, பரிசுகளை கொடுத்திருக்கிறார். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். என்னத்தை தந்தார், என்னத்தை தந்தாருன்னு மொட்டையாக நம்ம ஆண்டவரை வந்து என்ன செஞ்சிடறோன்னா நோகடிச்சிடறோம். நம்முடைய நினைவுகளை அறிந்தவர், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்தவர், சாரால் கூடாரத்துக்குள்ளே நகைத்து கொண்டிருந்ததையும் ஆண்டவர் அறிந்தார். சாரால் நகைக்கிறாள் என்று ஆண்டவர் சொன்னார். உள்ளத்தில் நகைக்கிறாள். உள்ளத்துக்குள்ளே நகைப்பது, உள்ளத்துக்குள்ளே கேலி பண்ணுவது, மனசுக்குள்ளே நினைப்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். வேதத்தில் அநேக ஈவுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 19:14 விதமாக வாசிக்கிறோம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லப்படுகிறது. புத்தி உள்ள ஒரு மனைவி, ஒருவனுக்கு ஒரு புத்தியுள்ள மனைவி கிடைத்தால் அது கர்த்தர் கொடுத்த ஈவு. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு.
வீட்டை ஆஸ்தியை பெற்றோர்கள் கொடுத்து விடுவார்கள். ஆனால் புத்தியுள்ள ஒரு மனைவியை ஒருவனுக்கு பெற்றோரால் கொடுக்க முடியாது, தேவனாய் கர்த்தரால் தான் கொடுக்க முடியும். ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தரே அவனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை, அவனுடைய விழா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த விழா எலும்பிலே பெண்ணை செய்து, ஏவாளை செய்து ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இப்படி புத்தியுள்ள மனைவியை கொடுக்கும் வேலை கர்த்தருடைய வேலை. கர்த்தர் புத்தியுள்ள ஒரு மனைவியை ஒருவனுக்கு கொடுத்தால் அவன் தேவனுடைய ஈவை பெற்றிருக்கிறான். தேவன் தந்த அந்த ஈவுக்காக தேவனை மகிமைப்படுத்த கடவன். நீதிமொழிகள் 18:22 விதமாக சொல்கிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் என்று வாசிக்கிறோம். மனைவியை ஒருத்தன் கண்டடைகிறான் என்றால் அவன் நன்மையானதை கண்டடைகிறான். இது வந்திருக்கு, வந்து சேர்ந்திருக்குவாரு, அது மாதிரி இது மாதிரின்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்ல வேண்ட சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வசனமே சொல்வது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். கர்த்தர் தான் இப்படி ஒரு அமைப்பை, குடும்பம் என்ற அமைப்பை உண்டாக்கினவர். தேவாதி தேவன் அவர்தான் கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைகள் என்று வீடு ஆஸ்தி இதெல்லாம் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். பெரிய பூமி, எல்லாத்தையும் ஆளுவதற்கு, ஒரு நிர்வாகம் பண்ணுவதற்கு, பொறுப்பாய் செய்வதற்கு ஆண்டவர் குடும்பம் என்ற ஒன்றை ஏற்படுத்தினார். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் என்ற நிலை, கணவன் மனைவி என்று வரும்போது அவர்கள் தனியாக, அவர்கள் இருவராக இராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான் என்று சொல்லி அப்படியாக தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஆகவே இப்படி பெண்ணை பிள்ளைக்கு மகனுக்கு தேடும்போது எப்படிப்பட்ட பெண்ணை தேட வேண்டுமா? நீதிமொழிகள் 5:19 எழுதப்பட்டுள்ளது, அவளே, அதாவது மனைவியே, நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களே உன்னை எப்போதும் திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்போதும் மயங்கியிருப்பாயாக என்று கணவனுக்கு சொல்லப்பட்டுகிறது. அவள் நேசிக்கப்படத்தக்க பெண்மானை போலவும் அழகான வரையாடு போலவும் அவள் இருப்பாளாக. எப்படி இருந்தாலும் அவள் தான் நேசிக்கப்படத்தக்கவள். பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாக இருப்பாயா, இவருக்கே மனைவியாக இருப்பாயா என்று கிறிஸ்தவ திருமணங்கள் நடத்தும் போது பிறர் முகம் பாராமல் என்ற ஒரு வார்த்தையை சொல்வார்கள். இவருக்கே இவளுக்கே என்று சொல்லி உறுதிமொழியை வாங்குவதை பார்க்குறோம். அந்த உறுதிமொழியை கடைபிடிக்க வேண்டும். சரி, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், புத்தியில் மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. ரெண்டாவது ஆக ஆதியாகமம் 30:20 வசனத்தில், அப்பொழுது லேயாள் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற பார்க்குறோம். அங்கே அவள் தன்னுடைய ஒரு மகனை பெற்றெடுக்கும் போது சொல்கிறாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என்று அந்த வசனத்திலே சொல்கிறார். பிள்ளை கர்த்தரால் வருகின்ற சுதந்திரம், இந்த வசனத்தின்படி ஆதியாகமம் 30:20 பார்க்கும்போது பிள்ளைகளும் தேவன் அருளும் ஈவுகள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற 127 வசனத்தில் வாசிக்கிறோம். பெற்றோரால் வருவதில்லை, பெற்றோர் மூலமாக வருகிறது, கர்த்தரால், கர்த்தரால் பிள்ளைகள் இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் கொடுக்கிறதான ஈவுகளிலே ஒன்று பிள்ளை செல்வங்கள். ஆண்டவர் பிள்ளை இல்லையே என்று ஏங்கி நிற்கின்றீர்களா? கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க கர்த்தர் வல்லமிலவராக இருக்கிறார். அவர் பொய்யுறையாத தேவன், ஒருவரையும் அவர் புறக்கணியார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அது என்னவென்றால் எபேசியர் 2:8
வசனத்தில் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டுகிறது. இந்த ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு வேதத்தில் அநேக அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமானது என்னவென்றால் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது ஒரு பெரிய அபாயகரமான ஒரு சூழலுக்குள்ளே போகிறான். தன்னை படைத்த தேவனுக்கு துரோகியாய் விரோதியாய் மாறுகிறான். தேவனுக்கு இவன் விரோதியாக பகைஞனாக மாறும்போது தேவனுடைய பகைஞனாய் இருக்கிற சாத்தானவன் இவனை எளிதிலே இந்த மனிதனை தாக்குவதற்கு, எளிதிலே இவனை வீழ்த்துவதற்கு, அழித்து விடுவதற்கு இவன் வழியை திறந்து விட்டு விடுகிறான். ஆகவே ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைக்குள்ளே பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் மாறிவிடுகிறான். மந்தைக்குள்ளே எப்படி ஒரு ஓனாயோ ஒரு சிங்கமோ வந்தால் அது எப்படி அதுக்கு அந்த ஆடுகளுக்கு ஆபத்தோ, அதுபோல் ஒரு மனிதனுடைய உள்ளான மனிதனுக்கு பாவம் பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்றால் என்ன? பிரிவு, தேவனை விட்டு பிரித்து விடுதல், தேவனை விட்டு தூரமாய் போய்விடுதல். ஆனால் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு என்ன செய்கிறது? தேவனுடைய சமூகத்தில் மீண்டுமாக சேர்க்கிறது. இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. சங்கீதம் 3:8 யோனா 2:9 ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு பார்க்குறோம். ரட்சிப்பை மனிதர்கள் கொடுக்க முடியாது. மனிதர்கள் வந்து இன்னொரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கறதாக இருந்தால் சொந்தக்காரங்க பூரா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட வச்சுருவாங்க. பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நாளைக்கு கோபம் வந்துருச்சுன்னா அந்த ரட்சிப்பு பூரா பிடிங்கிடுவாங்க. நீ நரகத்துக்கு போ, நீ பரலோகத்துக்குள்ள வேண்டாம் போ, நீ வஞ்சிட்ட, நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்ட போ, நான் அன்னைக்கு கொடுத்த ரட்சிப்பை நினைச்சிறேன், நான் அதை வாபஸ் பண்ணிடுறேன், பிடிங்கிறேன் என்று சொல்லி இப்படியும் செஞ்சிருவாங்க. அதனால் ஆண்டவர் பார்த்தார், இந்த ரட்சிப்பை கொடுக்குற வேலையை இந்த மனுஷங்கிட்ட கொடுக்கக்கூடாது, என்ன செய்கிறோம், நம்மளே வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு நினச்சிட்டாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது. மனிதர்கள் மூலமாக அவர் ரட்சிப்பு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. இரட்சகர் இயேசு அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான கிரயமாக தன் ஜீவனையே கொடுத்தார். 3 ஆணியில் அவர் அடிக்கப்பட்டு தொங்கினார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கக்கூடிய வல்லமில்லதாக இருக்குது. நான் இத்தனை பாவம் செஞ்சுருக்கேன், இத்தனை தவறுகள் இருக்குது, எனக்கே நிம்மதியில்லை, எனக்கு என் மனசுக்கே கேட்கலை என்று குற்ற உணர்வோடு இருக்கிறவர்கள் கூட ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே இயேசுவே, நான் செய்த பாவங்களை எனக்கு மன்னிங்க, என்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, எனக்கு இந்த ரட்சிப்பை தாருங்க என்று கேட்டால் ஆண்டவர் இந்த ஈவை இலவசமாக தருகிறார், ரட்சிப்பை இலவசமாக தருகிறார். இலவசமாக தருகிறார்ன்னு சொன்ன உடனே ரொம்ப பேருக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. இலவசமாய் அவர் கொடுக்கிறது, இலவசமாய் உண்டாக்கப்படவில்லை, அவர் தன் ஜீவனையே என்ன செய்கிறார், கிரயமா கொடுத்துருக்கிறார். அவர் முகத்தில் காரி துப்புனாங்க, பொறுமையாக சகித்தார். அவரை வயதாங்க, பொறுமையாக சகித்தார். ஆணிகளால் அடித்தாங்க, பொறுமையாக சகித்தார். தலையில் முள்ளு கிரீடத்தை முள்ளுக்குனால கிரீடம் செஞ்சு தலையில் வச்சு அடித்தாங்க, பொறுமையாக சகித்தார். விழாவில் ஈட்டியை குத்துனாங்க, கடைசி சொல்கிற ரத்தம் வெளியே வந்தது. இதெல்லாம் அவர் ரட்சிப்பை நமக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்கப்பட்ட கிரயம். அவர் பரலோகத்தில் தேவ தூதர்களால் புகழப்பட்டு கொண்டிருந்தார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் புகழப்பட்டு கொண்டிருந்தவர், பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்தவர். அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மனிதர்களுக்காக சிலுவையில் ரட்சிப்பை சம்பாதித்து இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதில் ஒன்று தான் ரட்சிப்பு.
ரட்சிப்பு ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். இது தேவன் அருளுகின்ற ஈவு. இந்த ஈவை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி பெற்றுக்கொள்வது? நம்புங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். இயேசு எனக்காக மரித்தார், அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு மரித்தது எனக்காகவும், அவர் தண்டனைகளை அனுபவித்தது என்னுடைய பாவங்களுக்குரிய தண்டனைகளையும் அவர் அனுபவித்தார் என்று நம்பி இதை அறிக்கை பண்ணு. இயேசுவே, எனக்காக நீர் மரித்தீரே, எனக்காக உயிரோடு எழுந்தீரே என்று நன்றி செலுத்தி விசுவாசத்தினால் இதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதான் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம் என்ன? நம்பிக்கை. வார்த்தை கேட்கும்போது ஓஹோ இப்படியா செய்திருக்கிறாரா என்று ஒரு நம்பிக்கை பரப்புகிறது அல்லவா, அதுதான் விசுவாசம். காணாதிருந்து நம்புகிறதற்கு பேருக்கு தான் விசுவாசம். பார்த்துட்டு நம்புறது பேர் இல்லை, பார்க்காதிருந்தும் நம்புறதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். கடவுள் இருக்காருன்னு நம்ம பார்க்கல, ஆனால் நினைச்சிரோம், நம்புகிறோம். அதுபோல எனக்காக ரட்சிப்பை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார், அவர் இலவசமாய் தருகிறார் என்று நம்புங்கள். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே பிழைத்து கொள்ளலாம், விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படலாம். அது பெரிய ஒரு செய்தி. அடுத்த குறிப்புக்கு செல்ல நினைக்கிறேன். அடுத்ததாக மத்தேயு 7:11, லூக்கா 11:13. இந்த ரெண்டு வசனங்களும் ஒரு காரியத்தை சொல்கிறது. அங்கே இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் கேட்பீர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அங்கே வாக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்வது, இது ஒரு வகையான ஈவு. பேதுரு என்ற இயேசுடைய சீடர்களில் ஒருவர் கொர்நெலியு என்பவருடைய வீட்டிலே போய் இயேசுவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கொர்நெலியு என்பவர், அவர் ஒரு யூதர் அல்ல, ஒரு புறவினத்தார். அவருக்கு தேவ தூதன் இறங்கி வந்து, வானத்திலிருந்து வான தூதன் ஏஞ்சல் இறங்கி வந்து, நீ உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்கள், உன்னுடைய ஜெபங்கள் இதெல்லாம் வந்து தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டியிருக்குது. நீ ரொம்ப பேருக்கு தான தர்மம் பண்ணியிருக்கிற, அதனால் உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கு, அதனால் நீ என்ன பண்ண, யோபாபட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அங்கே தோல் பதறி இருக்கிற ஒருவனுடைய பெயர் சீமோன், அந்த தோல் பதறிவனாகிய சீமோனுடைய வீட்டில் சீமோன் பேதுரு என்பவர் இருக்கிறார், அவரை அழைத்து கொண்டு வர சொல்லு, அழைத்து கொண்டு வா, அவன் வந்து நீயும் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுகிறதுக்கு வேண்டியதை அவன் சொல்லுவான்னு சொல்லி தூதன் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான். இவன் கொர்நெலியு என்ன பண்ணுறான், தேவ பக்தி உள்ள என்னுடைய வேலைக்காரர்களை ரெண்டு பேரை கூப்பிட்டு, அப்பா இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு வேலை. என்ன வேலை சொல்லுங்க, என்ன சொன்னாலும் ஜீவம்ல அப்படின்னு வராங்க. இந்த யோபா பட்டணத்துக்கு போங்க, அங்கே வந்து தோல் பதறி இருக்கிற தோள்களை வந்து பதப்படுத்தக்கூடியதான வேலையை செய்கிற ஒருவருடைய வீட்டில் பேதுருன்னு ஒருத்தர், சீமோன் பேதுருங்கிற ஒருத்தர் இருக்கிறான், அவரை கூப்பிட்டு வாங்க, அவரை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த பேதுரு அங்கே என்ன பண்ணுகிறாரு, அவர் உபாசத்தோடு விரதத்தோடு என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணிக்கிருக்கிறார். ஜெபம் பண்ணிக்கிருக்கிறப்ப பசியாக இருக்குன்னு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு காட்சியை காண்கிறார். அவர் ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குறார், ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். அந்த தரிசனத்தை பார்த்துட்டு அவர் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ சிந்திச்சுட்டே இருக்கிற போது அந்த வாசலில் வந்து ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க. ரெண்டு பேர் நின்று இந்த மாதிரி இப்போ சீமான் பேதருங்கிறவர் இருக்கிறாமே, அவரை கூப்பிட்றக்காக வந்திருக்கோம், இந்த மாதிரி கொர்நெலியுங்கிறவருடைய
அவர் வந்து நூற்றுக்கு அதிபதியாக இருக்கார், அவர் தேவபக்தியில் ஒரு மனிதன், அவருக்கு வந்து தேவதனுங்கிற வந்து தேவது காட்சி கொடுத்து இப்படி சொன்னாராம், அதனால் வந்து கூப்பிட வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி இவங்களை கூப்பிட்ருக்க ரெண்டு பேர் வந்திருக்காங்கய்யா, பாஸ்டர் ஐயா பேதர் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படி சொல்லிக்கிருக்கிறப்பயே ஆண்டவர் பேசுகிறாரு, நீ எதை பற்றியும் நீ என்ன செய்ய வேணாம், வந்து சந்தேகப்பட வேணாம், நீ என்ன அர்த்தம் கண்ட கனவுக்கு சாரி அந்த தரிசனத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி தெரியாமல் இருந்தில போ, இதுதான் தான் அப்படியே வர்றார். அப்படியே வர்றாங்க. பேதுரு வருவதற்கு முன்னால் இந்த குறுநிலை என்ன பண்ணுறாரு, இவங்க சொந்தங்க பாருங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, தேவபக்தியாக இருக்கவங்க நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் வச்சு, இப்போ இந்த மாதிரி நம்ம ஆட்கள் கூப்பிட போயிருக்காங்க, பேதுருங்கிறவர் கூப்பிட போயிருக்காங்க, பேதுருங்கிறவர் வந்திருக்கிறாரு, வந்துக்கிட்டு இருக்கிறாரு, எல்லோரும் உட்காந்துருங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், இருங்க என்று எல்லாம் ஆயத்தமாக இருக்கும்போது பேதுரு வர்றார். ஒரு மனிதனை குறித்து வானத்திலிருந்து தேவதூதன் வந்து சொல்லி அப்படி ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு வந்து அவர் வந்து ஒரு செய்தியை சொன்னால் அது சாதாரணமான ஒரு செய்தியாக இருக்காது என்று சொல்லி இந்த குர்நெலியு பயபக்தியோடு இருக்கிறார். பேதுரு வீட்டுக்குள்ள வரும்போது காலில் விடுறாரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஐயா நானும் போல சாதாரண மனுஷன்தான், என்ன சொல்லும், எந்திரி எந்திரி எப்படிலாம் செய்யக்கூடாது, மனிதனெல்லாம் அப்படி வணங்கக்கூடாதுயா, எந்திரிங்க அப்படி எழுப்பிட்டு அப்படியே வந்து இவர் சொல்கிறார், நானும் இந்த மாதிரி வாசம் இருந்து ஜவமணிக்கிருந்தேன், எனக்கு தூதனை வந்தான் அப்படி சொன்னால் அதனால் தான் கூப்பிட்டு வந்தோம், அப்படியா சரி அப்படின்ட்டு இயேசு செய்தது எல்லாத்தையும் இந்த பேதுரு 3.5 வருஷம் இயேசுவோடு கூட வாழ்ந்தவர் கூடவே இருந்தவர் இல்லையா, இந்த பேதுரு என்ன செய்கிறார், இயேசு செய்த எல்லாத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டு வர்றார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து தெரிந்து கொண்ட அந்த காரியம்தான் அந்த இயேசுவனுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவர் உயிர்த்தெழுதல், பரலோகத்துக்கு போனது, மறுபடியும் அவர் வருவேன் சொன்னது, இந்த உலகத்தினுடைய இறுதி நாட்களில் எப்படி நியாயத்திருப்பு இருக்கும், இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி இயேசு அவர்களுக்கு சொல்லியிருந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் இதை பேசிக்கிட்டே இருக்கிறார், சொல்லிக்கிட்டே வர்றார். பேசிக்கிட்டு பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும்போதே வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்து யாவர் மேலேயும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் அங்கே ஊற்றப்படுகிறது, பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறார். எல்லாரும் அந்நிய பாஷையில் வேற 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 பாஷைகளை பேசுகிறாங்க, சொல்லிக் கொடுக்கல, இப்படி இப்படி பேசுன்னு சொல்லிக் கொடுக்கல, இந்த பரிசுத்தாவியின் நிறைவு அவங்க மேலே வந்த உடனேயே இவங்க வேற வேற பாஷைகளை பேசுகிறாங்க, வேற வேற பாஷைகள் அந்நிய பாஷைகளில் பேசுகிறாங்க. இப்போ இந்த பேதுருங்கிறவர் கூட சிலர் வந்தாங்க, என்னப்பா நமக்குத்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், என்னடா அண்ணா ஒரு நம்ம பாஸ்டரையாக பேசிக்கிருக்கிறப்பயே இவங்களுக்கும் அந்த அனுபவம் வந்துருச்சு அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இந்த நான் சொல்கிற இந்த வேத பகுதியை நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பேதுருவோடு வந்திருந்தவங்களுக்கு என்ன நினைவு அப்படின்னா, அப்போ சில 2 அதிகாரத்தில் மேல் வீட்டு அறையில் 120 பேர் குடியிருந்த பொழுது பெந்தேகோஸ்தே என்ற நாளிலே பரிசுத்த ஆவியானவர் முதல் முதலாக ஒரு திரள் கூட்ட மக்களுக்கு ஒரே நேரத்தில் நிரப்பப்பட்ட அந்த அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளிலே அந்நிய பாஷைகளிலே அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நமக்கு தான் இந்த அனுபவம் நினைச்சோம், ஏ இது எல்லாருக்கும் தானப்பா கொடுத்துருக்கிறாரு, இவங்களுக்கும் கொடுத்துருக்கிறாருன்னு ஆச்சரியப்பட்டுக்கிருக்காங்க. பிறகு இவங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியனுடைய இந்த நிறைவு இருக்கிறது இதற்கு பெயர் தான் நல்ல ஈவுன்னு சொல்லி இயேசு சொல்கிறார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவினர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா, எப்படி கிடைக்கும், அதிலே போட்டிருக்கு தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. மகன் போய் அப்பாட்ட, அப்பா எனக்கு மீன் வேணும்ப்பா அப்படின்னா அப்பா வந்து பாம்பை கொடுத்துட்டு இந்தாப்பா இதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற மீன் இந்தா அப்படின்னு பாம்பை பிடிச்சி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார்.
எனக்கு முட்டை வேணும்ப்பான்னு கேட்டால் அவர் தேலை போயிடுச்சு கையில் கொடுத்து, மயன் கையில் கொடுத்து, ஏ இதாண்டா தேல் அப்படின்னு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். எனக்கு ரொட்டி வேணும், அப்பா வேணும்ப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு கள்ள தூக்கி கொடுத்து கொடுப்பானா? இப்போ பொல்லாத தகப்பன் கூட இப்போ இந்த உலகத்தில் அப்படி செய்ய மாட்டான். அப்படி இருக்கப்போ பரமப்பிதா எவ்வளோ நல்லவர், அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவே தான் கொடுப்பார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆக தேவனாய் கர்த்தர் அருளுகிறப்ப அவருடைய நல்ல ஈவுகள் இன்னொன்று இருக்கிறது. அவைகள் 1 கொரிந்தியர் 12 இருக்கிறது. 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அங்கே இன்னும் ஆவிக்குரிய 9 வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவைகளும் அந்த ஈவுகள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. கிஃப்ட்ஸ் என்று ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எளிதில் அதை புரிய வைத்து விட முடியாது. ஆகவே அவைகளை நான் அதிகமாக விளக்கி சொல்ல விரும்பவில்லை. இப்படியாக தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத காரியங்களை செய்கிற தேவன் சொல்லி முடியாத ஈவுகளை நமக்கு தருகிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் கொடுக்கிற ஈவுகள் சொல்லி முடியாது. அவர் சொல்லி முடியாததை நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஆண்டவருடைய ஞானம் வேண்டும். ஜெபிப்போமா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் தியானித்தோம் ஐயா. ஆண்டவரே, மனைவி தேவன் அருள்கிற ஈவு, பிள்ளைகள் தேவன் அருள்கிற ஈவு, ரட்சிப்பு தேவன் அருள்கிற ஈவு, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தேவன் அருள்கிற ஈவு என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். நீர் அருளின இந்த ஈவுகளை, இந்த அன்பளிப்புகளை, இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் உதவி செய்யும். பெற்றுக்கொண்டவர்கள் காத்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். Our address, Brother B. Samuel, Prayer Cloud Ministries, கூரைக்கொண்டு விருதுநகர், 626-003, தமிழ்நாடு, சவுத் இந்தியா.